ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீக்கங்காவில் நம்ம எல்லா சட்னியும் சாப்பிட்ருப்போம். இந்த பீக்கங்காய் சட்னி சாப்பிட்றீங்களா என்னன்னு தெரில. வாங்க, இந்த பீக்கங்காய் சட்னி வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பீக்கங்காய் எடுத்திருக்கேன். பிஞ்சு பீக்கங்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். பாதாம் கொஞ்சம் எண்ணெயில், அதுக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம், ஒரு சின்ன சைஸ் பல்லாரி, ஒரு தக்காளி பழம். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அது அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நான் மூணு பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் பீக்கங்காய், ஒரு கொஞ்சமாக மல்லித்தலை. இது நான் விதைய உழுவில் நல்ல பிஞ்சு பீக்கங்காய். இது வந்து பீக்கங்காய் வந்து ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்ப நல்லது. அதனால் நான் இந்த தோலை வந்து எடுக்காமலேயே போடுறேன். ஏன்னா பிஞ்சாக இருக்கிறதுனால இந்த தோலை சீவ தேவையில்லை, அப்படியே சட்னி அரைக்கலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். இல்லை அப்படி ரொம்ப கடினமாக இருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வரும்பு இருக்கு இல்லையா, இதை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா சுத்தமாகிடும். இதோட போட்டால் டேஸ்ட் ஆகும், ஆனால் வதங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா, ஹார்டாக இருக்கும். ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு இந்த பட்டை மிளகா, பட்டை மிளகா வதங்கினோன்னு இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு, நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் சட்னிக்கு வதக்கும் இல்லையா அதே மாதிரி தான். அப்புறம் இந்த பீக்கங்காயும் தக்காளி பழம் தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கணும், ஏன்னா இந்த பீக்கங்காய் பீக்கங்காய் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். கடைசியாக மல்லித்தலை போடணும். பிஞ்சிங்கிறதுனால நம்ம அந்த தோலையும் சீவலை, அதனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம்னா அப்போ தான் டேஸ்ட்டும் கொடுக்கும். பீக்கங்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. கொஞ்சம் மல்லித்தலையை கட் பண்ணி இதை போட்டு அதையும் ஒரே வதக்கி வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனோன்னு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒன்றா நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கிறோம். தோசையோட கலர் இந்த மாதிரி ஒயிட்டாக வராது, அதனால் துருவி போடுறது பெஸ்ட்டு. துருவி போட்டோம்னா அழகாக பால் வந்து அதோட பால் பச்சரிசிமாவும் நல்லா வெள்ளையாக வரும், தோசையும் நல்லா வெள்ளையாக வரும். கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு கடுகு கடுகு போட்டு வெடித்தோன்னு கடுகு போட்டுக்கிட்டோன்னு கொஞ்சம் பெருங்காய் போட்டு சட்னியை தாளிச்சு விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்டியான பீக்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியான பீக்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இட்லி தோசை ரெண்டுக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.